गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पते हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय श्रीकृष्णदेव पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं यद्वक्रमानसरप्रतिलक्षजन्मकाश्यारविन्दमकरन्दर्पं पिबन्ति प्रत्याशमुन्मुखविनीतविनेयभृङ्गाः तान् भाष्यवितगुरून् प्रणमामि मूर्ध्ना भक्तारमाताद्वयमेव नित्या सरस्वती स्वार्थसमन्विदासीत् ैतन्यम् यत्सर्वविषयातीतम् तस्मिन् सर्वविदे नमः ஏகம் அத்விதீயம் தத்துவம் இருப்பது ஒன்றுதான் சச்சிதானந்தம் மூணு பேரார சொன்னாலும் எக்ஸிஸ்டன்ஸ் நாலேஜ் அப்படின்னு ஏதோ டிரான்ஸ்லேஷன் மூணு வார்த்தையில நாங்க ஒன்றும் மூணு இருக்காது ஒரு வஸ்து ஆனந்தமாக பூர்ணமாக இருக்கு அத்வைத தத்துவம்னு பேரு திவியாத்வை பயம் பவதி ரெண்டுன்னு எப்படிங்க ரெண்டுன்னு இருக்கோ அந்த ஒன்னா காட்டிலும் ஒண்ணுக்கு இன்னொன்னோட பயம் வரும் அத்வீயமான நிலையில நாம எப்ப இருக்கோம் உணராமன்னு கேட்டா தூக்கத்துல இருக்கோம் அப்போ பாம்பு வர்றது மேலேயே விழுந்து கூட ஓடலாம் தெரியாது தலைவலி கால்வலி தெரியாது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்களோடையும் மனைவி மக்கள் வீடுவார்கள் காரு பணங்காட்டு நகை இல்லாதோடையும் டைம் அண்ட் ஸ்பேஸ் அது ரெண்டோடையும் கூட தொடர்பு இல்லாம நாம மட்டும் தனியா இருக்கோம் எங்க இருக்கோம் சுசுப்தி திசையில் ஆனால் அங்க நமக்கு உணர்வு இல்லை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேதர் எல்லாம் பேதர்கள் ஒன்றும் மாறல ஆனா இந்த மனதானது அதை நினைக்க ஆரம்பிக்கல அதனாலதான் நான் உதிக்கிற நிலையில தான் உங்களுக்கு கஷ்டம் வரும் இந்த நான்கிற மைண்டனுடைய ஈகோ நெட்டுக்குள்ள இது ஒரு ஒரு இல்லாததான ஒரு பூதம் மாதிரி கிளம்புறதான் உண்மை நிலை அத்வைத நிலையில மனசே இல்லைங்கிறதாக புரியும் இப்போதைக்கு நாம வச்சுக்க வேண்டியது கண்ணாடியை எதிர்க்க பல நிமிஷமாக வச்சு பெருசா காட்டுறது சின்னதா காட்டுறது கோணலா காட்டுறது இதெல்லாம் இருக்க இந்த லென்சஸ் இருக்கு அர்த்தப்படுத்தினா அதுல மாறுதலாக காட்டும் பொழுது நாம பார்த்துருந்தாலும் நாம மாறலை அப்படிங்கறது உணர்வோட பார்க்கிறோமா இங்க பல போட்டோ படத்துக்கு எடுக்கிறான் சொல்லலாம் அவ்வளவு நிமிஷம் நான் தான் இருக்கேன்னா நானா அது நான் இல்லையா இருந்தா நான் தான் ஆனா நான் இல்லைன்னு தெரியுது இது நமக்கு ஜாதக சொப்பனத்துல மனதுங்கிற கண்ணாடி சத்துருஜ சமூக குணங்களால ஆயிரம் விதமான மாற்றங்களையும் ஆயிரம் விதமான தோற்றங்களையும் விருத்திகளை அடையும் பொழுது அது இனத்து பாடியா இருக்கிறதுனால அதுல ஒண்ணுமே ப்ராப்ளம் வராது ஆனா நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் அதை போடும் நாய் பேசாம பாலத்துல போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாலம்னா வாக்கியால சொன்னதா பணம் இருக்க ரெண்டா வெட்டி விட்டு போடுவோம் இந்த பூம்பாய் ரொம்ப இதுல நடந்து போகணும் நிறைய பேர் போகும் கிராமங்கள்ல எங்கேயே சின்னதா ஒரு பணம் வரும் இது ஒரு நாய்க்கு வடை கிடைச்சி இந்த நாய் வடை எடுத்துட்டு இப்படி போடும் போறதுக்கு சும்மா இருக்கக்கூடாது அது எட்டி பார்க்கலாம் எட்டி பார்த்தோம்னா என்னாச்சு இன்னொரு நாய் வடை வச்சுட்டு இருக்குங்க இவருக்கு துவைத புத்தி வந்தது இந்த நாய் துவைத புத்தி மட்டுமில்ல லோகமும் வந்தது அந்த வடையும் சேர்த்து நாம வாங்கிட்டு வந்தோம் சத்தியா கேட்கிறப்ப அந்த வழியும் சேர்த்து நாம வாங்கிட்டு வந்தோம் இனி யாரையா மந்திராலோசனை கேட்கக்கூடாது யாரை கேட்கறது வாயை திறந்த விட வந்துருந்தேன் இந்த காக்கா கதை வந்து நெறி காக்கா இந்த பாட்டி வட வச்சத காக்கா இருந்து அங்க உட்காந்துட்டு நெறி வந்து சந்திரன் மணி காக்கா காக்கானி அழகா இது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா ஏமாத்தினால் ஏமாறுவாய் இந்த மாதிரி கதையை நம்ம சொல்லி தரவே இல்லை குழந்தைகள் தெரியுமோ இந்த நெறி கதை இல்லை ஏன்னா இயல் நீதி தெரிஞ்சு நீதியா ரொம்ப போராடுன்னு பயம் அப்போ இது என்ன பண்ணிட்டு அது ஏதோ ரெண்டாவது நம்ம தவிர வேறுன்னு நினைச்சிட்டு அந்த வடையும் போகணுங்கிறதாக நினைச்சு கபாலும் குதிச்சு என்ன ஆகும் அவ்வளவுதான் பிராவணங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும்
நேர வைகுண்டமோ வேதாத்மோ மரணம். நமக்கு அப்படி வரதும் இல்லை. ஆனா அந்த ரிஃப்ளெக்டட் சைதன்யங்கிற ஹிருதய கிரந்தின்னு பேர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நாம இருக்கும் பொழுதே அதை பிரிச்சு நான் திரஷ்டா திருஷ்யம் அல்ல, தோணும் சுகதுக்கங்கள் எண்ணுதல்ல, என்ன நடந்த அத்தியாயம் கூட இதாச்சு. இப்படி ஒரு திட ஞானம் வந்த பிறகும் அந்த காலத்துல ஆதிசங்கர் பிறந்தது ஏடியா பிசியா சண்டைய வேண்டாம், பல வருஷங்கள் முன்னே கர்மாவை அப்பவும் பண்ணித்தான் ஆகணும். இந்த வெறும் ஞானம் ஏகமேவ திதியத்தினால ஜென்மா இல்லாத முக்தி கிடைக்காதுன்னு சொன்னவாளை இவர் கண்டிக்கிறார். இப்போ இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுலேருந்து 19 ஸ்லோகத்துல ஞான கர்ம சமுச்சய கண்டனம் வெவ்வேறு ஆங்கில நடந்திருக்கு. ஏன் இவ்வளவு பேசிக்கா சொன்னேன்னா, கீழே நடந்தது இந்த ஞானம் வராத வரைக்கும் தான் இந்த கர்மாக்கள்லாம் நாம பண்ணணும், ஏற்கத்தாழ்வு இதெல்லாம் உண்டு வச்சுக்கிறோம். ஆனா ஞானம் வச்சிருக்கிறப்ப இதெல்லாம் இருக்கு. லைட்ல போட்டு பார்த்தபோது பேய் இருக்காதே, கூடத்துல பேய் இருக்குன்னு அது பயந்த நேரம் தான் லைட் போட்டுருக்காங்க. இங்கே 21 கொண்டு வந்தா வெளிச்சம் வந்தது பேய் 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 இருக்குன்னு நினைச்ச வரைக்கும் இருக்கு. லைட் போட்டப்புறம் போயிடும், ஞானம் வந்தப்புறம் இல்லை. ஆனா வருது முன்னாடி இருக்கு. இது இங்க இருந்த கயிறுல ஞானம் வருது முன்னாடி பாம்பு இருக்கு, வேற இல்லாமல் இருக்கு. நீங்க நான் படுத்திருந்தேன் இந்த ரூம்லங்கிற ஞானம் வருது முன்னாடி 1000 சுத்தி வந்து கனவுல கஷ்டப்படுறேன். பல மணி நேரம் கஷ்டப்படுறேன். சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் உப்பு இல்லை. ஏன்னா இந்த பய கொஞ்சம் கூட புண்ணியம் பண்ணல. ஒப்பனத்துலயாவது சாப்பாடு உப்பு போகணும்னு நல்லா இருக்கக்கூடாது. ஜாக்கிரத்துலாம் சால்ட் போட்டுக்கிட்டா ஹை ப்ரெஷருங்கிறா சுகருங்கிறா, அங்கே யாரோ கேசரி பண்ணி வச்சிருக்கா சக்கரை போட மருந்து வச்சுருக்கா. என்ன நமக்கு ஒரு சுகமோ துக்கமோ வரணும் இருந்தா அதுக்கு ஒரு குறிப்பு நிறுத்தணும். எவ்வளவு சாப்பேழு கொண்டேள் பணம் நிறைய 10 லட்சம் 10 கோடி 10 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சான் காத்தால் எங்கு எந்த பொட்டியில் வைக்கிறது பல பேர் இவனை அடிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ண மாதிரி சொல்றோம் பார்த்தா இறந்து உடம்புல எங்க வரைக்கும். சோ இந்த துவைத தரிசனங்கிறது பொய்யில் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முடிச்சவங்க என்ன போய் இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா 3 அவசியமும் தூங்கிட்டு இருக்கோம்னு உபனிஷத்து சொல்றோம். கடவுள் உபனிஷத்து தூங்குபவர்களை ஏந்திருப்போம் என்ன தீங்கு தோற்றுறதுன்னு பார்த்து சொன்னா காதல விடுமா? ஆத்மானாத்மேகம் இல்லாத துணிந்துகளே இந்த தூக்கத்திலிருந்து ஏந்திருந்தோ, ஏந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்கி படுத்துக்கிட்டாங்கோ ஜாகிரத வீழ்ச்சி ஏந்திருந்த நட. இந்த மாதிரி வேதாந்தங்கள் நடக்கிற இடத்துல கேட்டு மனநம் பண்ணி நிர்த்தியாசனம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பிராப்தி வரா இங்க போட்டேன். 300 வயசுக்கு என்ன சொல்றது, நமக்கு 3 நிலைகள் 3 சொப்பனங்கள். சத்யாய ஆவசாஸ்திரய ஐதரே ஓபன்கள். 3 கனவுகள், நனவுங்கிறதும் கனவு, கனவுங்கிறதும் கனவு, சுகுத்திங்கிறதும் கனவு. ஏன்னா கனவுல உண்மை தெரிவதில்லை. நீங்க இந்த ரூம்ல படுத்திருந்தீங்க சாதாரண ஆளு, நீங்க பெரிய பணக்காரன் ஆன மாதிரி சொல்றோம் பார்த்துட்டு வாங்கிட்டு 5 பைசா ஒருத்தருக்கு தானம் பண்ண வேண்டாம், 10,000 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க. நடக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கிறது. ஆக நாம் அதை நல்லா புரிஞ்சிருந்தாச்சுன்னா துவைத வஸ்துவே எதிர்த்து இல்லாததுனால யார் எதை எதற்காக எப்படி ஏன் பண்ணுவது கர்மா வரதே ஞானிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லுவோம். அதுதான் இவ்வளவு நேரம் புரிய வச்சார். சரி, ஞானம் வந்துவிடட்டும், கூட மாட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு 2 பேர் வரேன்னா. இது எப்படி எலிகள்லாம் ஏதோ ஒரு இதை நகர்த்தின் போக கஷ்டப்பட்டது, ஒரு பூனை நான் ஹெல்ப்பு வரேன்னு தெரியாதுமா? எலியிலே காலியிடும் ருத்ராட்ச பூனைன்னு சொல்லுவா தெரியும். தில்லி தெளி பிரயாத நகானு ஒரு பாட்டு எனக்கு மஞ்சமாகும் ஹிந்தி படிக்கிறேன். அது ஒரு தில்லியை பிரத்யோகம் கல்பனை ஆகியிருக்கான். தில்லி என்ன தெரியுமோ பூனை, தில்லான்னா ஆண் பூனை, தில்லின்னா பெண் பூனை. அது பிரயாக ஸ்னான் போச்சாங்க இங்கேருந்து தில்லி செலி அது ருத்ராட்சம் எல்லாம் போட்டு ருத்ராட்ச போட்டேன்பா வேஷம் போடலாம். அப்படி தீபாவளி விளையாட்டு கையில் ஒரு கமண்டு விளையாட்டு 2 காலாக நடந்து 2 கையை அப்படி ஜபம் பண்ணிட்டு போறோம்.
கடன் போட்டான். இது போகும்போது என்ன பண்ணிட்டு இடிகள் எல்லாம் பொறுக்கணும் எடுக்கமா போயிடுச்சு. அப்பா அவங்களெல்லாம் சொன்னால தெரியாம அனாவசியம் கொண்டு விட்டேன். இந்த பாவம் எல்லாம் போகிறதுக்காக பிரயாகத்தை ஸ்தானம் எல்லாம் இருக்கேன். நீங்களும் வாங்கோ, நீங்க ஏதாவது கனா பின்னான் வயல்ல எல்லாம் தானியத்தை அழிச்சு பாவந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ரூபா போய் ஸ்தானம் எல்லாம் வாங்குவோம். இது திருப்பிக்கு சொன்னோன்னு நந்தி எல்லா பத்து பஞ்சிரி தான் போடப்பட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதனால கெட்டவன் சத்ருவனுடைய வார்த்தையை நம்பாதே அப்படின்னு ஒரு நீதி. அதுபோல காய்ச்சல் எல்லாம் பண்ணேன்னு ஆரம்பிக்கிறது போகுது வர்றதுன்னா இது சொல்லிடுறேன். இது இந்த ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் வரதா இருந்தா அவர் வந்தா உங்களோட அவர் இருக்கக்கூடிய தன்மை தான் பார்க்கணும். வெளிச்சம் போறலேங்கிறதாக இவர் வந்து புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் சமப்பட்டார்னா ஒரு டார்ச் லைட் கொடுத்தா நல்லா இருக்கும். அங்கேயிருந்து இருக்கு, நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் உங்களை படிக்கிறதுக்கு என்ன இன்னும் ஏற்கனவே தெரிஞ்ச பெரிய எழுத்துக்கு எதுவும் குழப்பாள். அதுதான் சொல்றார், வித்யா வித்யோகோ விரோதா. இங்க பல உபநிஷத்துல இருக்கு, பல நூற்றுக்கணக்கான இடத்துல இருக்கு. இங்க எஃபெக்டிவா சொல்றாரு. இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் 20வது ஸ்லோகம், வித்யாயா சககாரி நிரபேட்சத்வேனைவ மோட்சஹேதுத்வம் இது வித்யா உக்தே அர்த்தே க்ரௌதம் லிங்கம் உபோத்பலயதி. இவ்வளவு நேரம் இருக்க மடிச்சும் சேராது. எதிரிடையான பதார்த்தங்கள் அத்விதீய ஞானமும் துவைதத்தினுடைய நிஜத்தன்மையும் எண்ணக்கூடியதான கர்மாவும் சேரவே சேராது. சென்றவும் வடதுவும் சேர்ந்தா என்ன சார் பண்றதுன்னு உனக்கு சாதம் பண்ண அமாவாசையும் போன ஒரே திட்டியில வந்தா யாருக்கு சாதம் பண்றதுன்னு அன்றாம் தேசிட்ட கேட்டாங்க. உனக்கு தான் பண்ணணும்னாரா? சக்தியும் சக்தியும் சேர்ந்து வந்தான்னு கேட்கணும். அமாவாசையும் பூர்ணமாசையும் சேர்ந்து வந்தான்னா என்ன பண்றது சொல்லுங்க. ஆத்ம ஞானமும் கர்மானுஷ்டானமும் சேர்ந்தா என்ன பண்றதுங்கிறது அப்படி இருக்குங்கிறாரு. யுக்தி எல்லாம் சொல்லியாச்சு. உங்களுடைய யுக்தி மட்டும் இல்ல, வேதமே தைத்திரியத்துல மகாநாராயண உபநிஷத்து அம்பஸ்தபாரையில கடைசியில சத்தியம் பரம்பரகும் சத்தியம்னு சொல்லி 11 கர்மானுஷ்டானங்களை சொல்லி இவ்வளவையும் விட எக்கல் பண்ணி பெரிசாக இருக்கிறது சந்நியாசம் ஞானம். இதுக்கும் அதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா அதோட சேர்ந்து இது வராது. அதை உண்டு பண்ணிட்டு இதை நடந்துடும். அதை உண்டு பண்ணிட்டோம் இதை நடந்துவோம் அப்படின்னு வித்திக்கு சுதி சொல்றார். அச்சரே ஜெயதிஷ்டோன்யாசியா அதையே மகி கர்மத்தோ அனதாந்தேபியா ஏதாவலிதி வாதினா அமிர்தத்தம் சுதம் யஸ்மாத்யாஜ்யம் கர்மமும் சுதி. எஃபெக்டிவா சொல்றார். சத்யம் தபஹா தமஹா தமஹா அக்னிஹி அக்னிஹோத்ரம் யஜ்ஞஹா தானம் தபஹா அத்யயனம். அதுக்கப்புறம் மனசுத்தி சந்நியாசான்னு 12 வருதங்க. இந்த 11 காரியங்களை சொல்லிட்டு இவைகளை விட ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இவைகளால் அடைய முடியாததான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சந்நியாசங்கிற தத்துவஞானம், தத்துவஞானத்துக்காக உள்ள ஒரு ஆசிரமம் அப்படின்னு சொல்லணும். சந்நியாசங்கிறதுக்கு பல விதமான அர்த்தம் இருக்கு. உபநிஷத்துன்னா நம்ம புத்தகத்தை போய் உபநிஷத்து எடுத்துன்னு வாங்குறான். இங்கே உபநிஷத்து வச்சிருக்கேன் எடுத்துருந்தான்னா புத்தகம் அர்த்தம். உபனிஷத் பாராயணம் பண்ணுறான்னா புஸ்தகம் அர்த்தம். உபனிஷத்துன்னு வேதாந்தங்களில் சொன்னால் ஞானம்னு அர்த்தம். ஸோ வெவ்வேறு அர்த்தத்தில் நாம் யூஸ் பண்ணுவோம். அங்கே யார் வயலின் வாசிக்கிறானோ லாலுடைய வயலின் வாசிக்கிறான். லாலுடி எப்படி வாசிக்கணும்? முள்ளவாசிக்கு உபன்யாசம் பண்ணுறதுன்னா பண்ணுறதா பண்ணுறாரா? முள்ளவாசிங்கிறது ஊர், அந்த ஊர்னா அந்த ஊரில் பிறந்தவன் அர்த்தம். அது மாதிரி ஞாசங்கிற சந்நியாசத்தை சொல்லி அது எதுலேருந்து கர்ம கர்மத்தியோ மானசாம் தேட்சா சத்தியம் பரம்னு ஆரம்பிச்சு 11 மானசோ ஹி பிரம்மா, பிரம்மா ஹி பரப்பரோ ஹி பிரம்மா, தானி வாயி தானியவராணி பராகம் சந்நியாசரே வாத்தியரே செய்து சொல்ற. ஏன்னா இந்த கர்மாக்கள்னால அடையக்கூடிய பலம் பியூர்லி டெம்பரரி, பெரிஷபிள் இன் ஒன் டே. ஆறத
ஞானத்தினால் அடையிறது அமிர்தத்வம் பெரணியல் எட்டனல். இப்ப எது வசந்தது இதான் ஆகியனால ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கு. ரொம்ப பெருசு எட்டர்னிட்டியை கொடுக்கக்கூடியது டெம்பரரியோட சேர்ந்தாக்க தெரியா வருமா முடியுமா முடியாது. கர்மபியோ மானசாந்தேபியா பதினோரு இதை சொல்லிட்டு தைத்திரிய உபனிஷத்து நாலாவது பிரச்சனத்துல சன்னியாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்திருப்பா, அதனாலதான் முக்தின்னு சொல்லியிருக்கு. அதனால மட்டும்தான் இன்னொன்னு வாஜினாம், வாஜினா வாஜசனேய உபனிஷத்து, அதாவது பிரதாரணிகள் சுக்லஜுர்வேதிகளுக்கு வாஜின்னு பேரு. அவன் சொல்றா இந்தூர்ல நல்ல குழந்தை குட்டி எல்லாம் பிறந்திருந்தனா கீர்த்தியோட நல்லா வாழலாம், இந்தூர்ல ஜெயிக்கலாம். வரும் கர்மா பண்ணா பிதர்லோகத்துல போய் சௌக்கியமா இருக்கலாம். உபாசனமும் சேர்த்து பண்ணாக்க தேவலோகத்துல போய் சௌக்கியமா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது கிரியேட் ஆனதுனால மறுபடியும் திரும்பி இங்க வரணும் பிச்சை அப்படின்னு சொல்லி ஏகாவான் வை காமஹா, ஆசைப்பட்டு உன்னை செஞ்சு அடைஞ்சு எது உன்ன புதுசா வந்தாலும் ஒரு நாள் கைவிட்டு போயிடும். இருக்கிறதுதான் இருக்கும், கிணத்து ஜலத்தை ஆறு கொண்டு போகாதுன்னு எங்க பாட்டி சொல்லுவேன். காட்டுல புதுசா வெள்ளம் வந்தா புது வெள்ளம் வந்து பழம் வெள்ளத்தை கொண்டு போச்சானே ஆயிடுச்சு. நீங்க இருக்கிறவங்க இருந்தா தெரியாது, டிஜின்னு பயந்து போயிடுவா அவங்க என்ன அர்த்தம் சொல்ல முடியாது. அச்சுமேல யாகம் சோமயாகம் மூணாவது ஏற்கனவே இருந்த பத்து லட்சம் ரூபாய் சேர்ந்து போயிடுது. அப்புறம் என்ன வாசல வந்து நிற்கிறார் பகுதி பிக்ஷாந்தேவி. இது சுபாவம் தானே, புதுசா வர்றது எங்கேயாவது இருந்துருக்கோ, யாராவது பிறந்தவா இறக்காம இருக்கான்னு உண்டோ, ராமாவதாரமா இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், யார் போர் பிகினிங்னா எண்டோ. ஆகினால எப்போது இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தையே விரும்புறவாளுக்கு இதுனு காமயமானஹா அத அகாமயமானஹா, அடையணுங்கிற ஆசை இல்லாத பூர்ணவத்துவா இருக்கிற ஞானம் இருக்கே அதுதான் சிறந்தது. அதனால அமிர்தத்வம் சுத்தம், அதனால அமிர்தத்வத்தை அடையிறான்னு சொல்லியிருக்கு. யார்போர் நீங்க ஞானம் வந்த பிறகும் கர்மாபிஷேகத்தை பண்றேன்னு ஆரம்பிக்காங்களோ, ஞானங்கிறதான மோட்சமே ஞானம், ஞானமே ஒரு மோட்சகா ஞானாத் மோட்சகான்னு சொல்லுவோம். சூரியோதயம் தான் இருக்கு போறதே ஒழிய சூரியோதயம் வந்து இருக்கு அப்புறம் போட்டின்னு சொல்லுவேன், எல்லாம் சமகாலம். ஞானமே மோட்சம், ரஜுவை தெரிஞ்சுக்கிறதே பாம்புனுடைய விலகல். ரஜுவை தெரிஞ்சுன்னா அந்த பாம்பு மெதுவா நகர்ந்து போச்சாங்க, கயிறை தெரிஞ்சுன உடனே பாம்பு எவ்வளவு வேகமா ஓடி போச்சோ, ரொம்ப கை கொடுக்கிறதுக்குள்ள போயிட்டு இருந்தான். எங்க போச்சு ரெண்டு வாசம் அப்படியே பிடிச்சிருந்தா, இந்த லைஃப் கூட தெரிஞ்சாலும் இந்த கயிறுல இருந்த பாம்பு பிடிக்க முடியாது, வேற ஏதோ பாம்பு பிடிச்சிட்டு வரலாம். போலீஸ் தெரிஞ்சவா இருந்தா நீங்க உங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் கேட்டு போயிட்டு அது திரும்பி வராது, அவங்க நேரத்தை ஒண்ணு கொண்டு வருவோம் திரும்பி போச்சு. நமக்கு வேண்டியது இடையேன தெரியும், அது தெரிஞ்ச ஆள் இருக்கணும். நீங்க அதுதானு ஆமான்னு சொல்லணும். அப்புறம் அந்த ஒரிஜினல் காரணம் சொன்னா எங்க ஆட்சி பாத்திரம் இங்கே இருக்கு பாரு, நான் உங்களை பிடிச்சு போடுவான் பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு வாழ முடியும். அந்த கட்டு அஜராமரோ பகுதி பாக்கியம் நெஜிகேட்டத்தை யமனுக்கு போய் கொடுத்தேன்னு சொன்ன உடனே அப்பா கிளம்புறே போயிட்டு வரேன் காட்டான்னா கையை கோபத்து சொன்னேன்டா சும்மா நாச்சுருந்தார். சும்மா நாச்சுக்கு போய் சொல்லி நெகி கட்டி அஜராமரோ போகுது கொடுக்குறேன்னா கொடுத்துட வேண்டியதானே, பொய் சொல்லி அவனாவது இறக்காம மூப்பு இல்லாமல் இருக்க முடியுமான்னு ஆதிசங்கர் சொல்றார். இது மாதிரி இப்ப என்ன ஆறுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மாவ நீங்க இந்த முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவாளே ரொம்ப அதுல ஈடுபட்டு இருக்காயோ, அத கர்மாவ பலனைக்கிறதே பண்ணா இன்னும் வரல. இது ரொம்ப முக்கியம். முமுட்சுகி கர்ம தியாஜங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நாங்க அப்படியே உபன்யாசம் பண்றேன், ஏற்கனவே நாம கர்மாவில் வந்துட்டோம். அவரே சொன்னான்னு இந்த உபன்யாசம் எழுத வேண்டாம், கொஞ்சம் வந்து பரிசு பார்க்கணும் வேணும்னு படிக்க போக மாட்டேன்னா தெரியாது. எந்த சந்தர்ப்பத்தை சொல்றோம் தவிர ஞானத்துல போறவன் பண்ண வேண்டிய லட்சம் இல்லை.
அமிர்தத்துவம் சுகம் யஸ்மா, ஞானத்தினாலேயே அமிர்தத்துவம் வந்த பிறகு இங்க பண்ண வேண்டியது என்ன இருக்கு? பணத்தினாலேயோ கர்மாவினாலேயோ ஞானம் வராதுன்னு வேற சொல்லியிருக்கேன். அதையும் கோட்பட்டுக்கா வியாக்கியான அமிர்தத்துவத்துன்னா ஆசாத்தி வித்தேனா. வியாக்கியான பார்த்து கேட்கறா, பணங்காட்சி பிரிஞ்சு தந்துட்டு நீங்க சன்னியாசத்துக்கு போறேங்கிறே, நான் அதனால சாகாம என்னைக்கும் இருக்க முடியுமா? இந்த அச்சியும் அதெல்லாம் முடியாதுன்னா ஏதோ டிவி இங்கி செல்போன் பிளாக்பெரி எல்லாம் வச்சுக்கலாம். ரோபர்ட் வாசல்ல சென்னைக்காரன் தான் ரெண்டு பேர் அப்படின்னா இருக்கலாம். இவ்வளவுதான் முடியும், இவ்வளோ வேற ஒன்றும் முடியாது. அந்த கர்மாவினாலேயோ யுத்தத்தினாலேயோ எட்டர்னிட்டி அமிர்தத்துவத்தை விலைக்கு வாங்கல. ஏன்னா அது ஒன்று சொரூப்பம், இங்கேன்னு வாங்குறது நம்ம நேரில் போய் நம்ம பிடிக்க முடியும். அப்படின்னா சொல்லி முமுட்சுவா இருந்தேனே, ஆனால் நீங்கள் எல்லாம் சாதன சதுர்த்தே சம்பத்தி நிறைஞ்சு விட்டுன்னு இருந்தால் கர்மா அப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா அப்புறம் வேதாந்த விசாரம் மட்டுமே போகும். இதை நான் கட்சியில் சம்மந்தம் மட்டும் வச்சுன்னு எச்சரிக்கை பண்ணல முச்சு சொல்லு. இப்போ புண்ணு நன்னா ஆரித்துல டிஞ்சர் போட்டு தானா வந்துருவேன், நீங்க எதுக்கு விற்கிறீங்க? நல்ல வீட்டுக்கு வரலாம், ஒரு மாசம் வீடு கிடைக்கும். கர்மாவை நீங்க விடுறது இல்லை, உங்களிடத்துல இந்த கர்மா இனிமே இருந்து பிரயோஜனம் குருகுரு பாண்டி சத்தம் போட்டு வாழ்க்கை ஒன்றும் வேஷ்டி பெறலாதுன்னு சேராதுன்னு நினைச்சு அவங்க போயிடுவோம். நீங்க போனா ஏமா குடு 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 இந்த ஆளுகாமே காணும். அவன் நீங்க 100 ரூபா கொடுங்க, ஒரு கீட்டை வச்சு கொடுத்தாத்தான் போவோம். நாகூர் ஆண்டவர் சொல்லுது சொல்லுது நல்ல வார்த்தை சொல்லுது. இவன் பத்திர கத்தல்ல அங்கோசத்தையும் கொடுத்துட்டு போடுவேன் சிலவே. அதுக்காகத்தான் வழி பண்றான். இந்த பசங்கள்லாம் என்னங்கடானா பரிசோதிக்க பண்ணா வாத்தியார் சத்தம் ஆத்துக்கு போடான்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக ஏன் விட்டவங்க வந்து கிளாஸ்லேருந்து வெளில போன சொல்றதுக்காக வாத்தியார் தான் சொன்னார். நான் பேர் அங்க போய் விட்டோம் பண்ணிடு. அதனால தியாகத்தும் முக்கியம். இது இந்த தாத்பரியம் என்ன தெரியுமோ, இந்த ஞானிக்கு அப்புறம் கர்மாவை கொண்டு வரவே முடியாது. முமுட்சுவானவர் கர்மாவெல்லாம் விட்டு ஞானத்திலே விசாரிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாலும் இல்ல. இப்போ அவங்களும் அக்னிஸ்தோமங்கிற ஒரு யாகம் நடுப்புற இருக்கக்கூடிய பூர்வாங்க உத்தராங்க யாகங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இப்போ வெறும் பால் கொடுத்தாக போறாரு, சக்கரை போங்க, சக்கரை போட்டா போறாரு, ஹார்லிக்ஸ் போங்க, அல்லது சேர்ந்து சாப்பிட்றது இருந்தாரு. அதுக்காக 2 சொட்டு வருஷத்தையும் கலக்கிறாங்க. 2 சொட்டு வருஷத்தை கலந்து வச்சார் நல்லா திருப்பாரு. பாலையும் செஞ்சு வந்து நீங்க சாப்பிடுவீங்க. விபரீதம்னா இது அவன் சொன்ன இடத்துல அக்னிஸ்தோமங்கிற யாகம் மெயினா இருக்கணும். அதுக்கு சப்போர்ட்டிங்காக முன்னாடி பின்னாடி நாம காயத்ரி ஜபம் இருக்கு, சஞ்சாந்த அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருக்கு, அடிக்கலாம் உத்தமேஸ்வரி என்ன இவ்வளவு சொன்னால்தான் சஞ்சாந்தம் பூர்த்தி, காயத்ரி மட்டும் சொன்னா பூர்த்தி ஆகுது. நீங்க என்ன பண்றீங்க, காயத்ரி சொல்லவே வேண்டியிருக்கேன். அது சொல்லிட்டு போறதுக்கு காயத்ரி சொல்லி போட்டா ராமநாமம் சொல்லிட்டு போனாக்க காயத்ரியோட பலன் ஜாஸ்தி. நான் சொல்றேன் வாசல்ல போச்சு காயத்ரி சொல்லுவாரு, அதனுடைய வேல்யூ வேணும் பெரும் பொருளுக்கோ இல்லை. அதனால இருக்கு போடுவாங்க ஒத்துறாங்க இருக்கணும். மின்னும் மின்னும் திரியெல்லாம் வச்சு செஞ்சத்துல பட்டாசு வெடிக்கும். வெறும் வெறும் அந்த வெடியில் இருக்க மருந்து மட்டும் போட்டால் வெடிக்குமா? வெறும் திரிய எடுத்து வச்சா வெடிக்குமா? இந்த திரிய நீட்டி விட்டு அதை போட்டு கிடிக்க வேண்டிய விட்டு கிடிச்சு லூஸ் இல்லாமல் டைட் பண்ணுவோன்னா டப்புனு வெடிக்கும். அதனால எல்லாம் காம்பினேஷன் இருக்கும்போதுதான் அது பலனை கொடுக்கும். நீ கர்த்தா கர்மா நான் இதை செஞ்சு அதை அடையணும் அப்படிங்கிறது இருக்கும்போது தான் கர்மா உங்ககிட்ட வரும், இல்லைன்னா வராது. அந்த அக்னிஸ்தோமத்தில் இந்த மெயினாக உள்ளத்துக்கு சப்போர்ட்டிங்கான சில பூர்வாங்கம் உத்தராங்கம் பண்ணணும். அதுபோல ஞானத்துக்கு உத்தராங்கமாக கர்மா இருக்கட்டுமே தான் நான் முதலே சொல்லியிருக்கேன். எலிகளெல்லாம் உதவிக்கு பூனையை கூற முடியாது, பூனை வந்தால் எலி போடும். தத்துவானது ஒண்ணு தர்ம கொண்டிருக்கிறோம்.
அக்னிஷ்டோமாதிகள்ல பண்ணும் போது கூறுவாங்க ஒத்துறாங்க மட்டுமில்லை, இந்த அக்னிஷ்டோமத்திலேயே சில மந்திரங்களையும் தேவதைகளையும் எழுத்துக்களையும் தியானம் பண்ணுங்கிற சிலருக்கு சாந்தோஷோபனிஷத்துலையும் உத்தீப உபாசனம் எல்லாம் இருக்கு. அந்தந்த வித்யாங்கிறதான உபாசனம் கர்மாவோட சேர்றது என்ன, எதோட எது சேருமோ அதோட அது சேர முடியும், சேரவே முடியாது என்று சேர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இருக்கும் அடிச்சவும் போலன்னு சொன்னதை விளக்கிறாரு. இப்போ கர்மாவெல்லாம் என்ன பண்றது, பண்றோம் ஒருத்தன் வேணும், அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால எப்படி பண்ணணுங்கிறதான சாஸ்திர ஞானம் இருக்கணும், இதை பண்ணினா என்ன பலனோ அந்த பலனை போகணும்னு அவன் எதிர்பார்க்கணும், பலன் ஒண்ணு புதுசாகும். நீ என்ன ஏறி ஏறி குதிப்பா என்னன்னா, இப்ப இருக்கிறபடியே தான் உடம்பு இருக்கும்னா நான் ஏறி குதிப்பானு உடம்பு நின்னா இழைக்கும் சொல்லணும் இல்லை, எனக்கு மேல நீங்க குதிக்கணும் அதுவும் நான் முடியும். இப்போ காரக சாத்தியம்னா என்ன, டூயர் இன்ஸ்ட்ருமெண்ட் தோன்றும் இவ்வளவெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை நடக்கணும். அது மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு விதமான காம்பினேஷன்ல ஒன்னொன்னு பண்ணினேன்னால் ஒரு பலன்கள் வெவ்வேறையா வரும், அதுலேயும் பேதங்கள் இருக்கு. இன்னதை இப்படி சாப்பிட்டேன்னா இந்த பலன் சொல்லுவான், ஆயுர்வேதத்துல ஒரு பொடி கொடுப்பான், தேன்ல சாப்பிட்டா வேற குணம், பாலில் சாப்பிட்டா வேற குணம், நெய்யில சாப்பிட்டா வேற குணம், வெந்நீரில் கலை குடிச்சா வேற குணம், கலக்கத்து இருக்காது. அது மாதிரி அதாவது காம்பைன் பண்ணா வெவ்வேறு பலன்கள்லாம் இருக்கு. அங்க அதிகப்படியான பலன் வேணும்னா வித்யான்னு சொல்லக்கூடிய உபாசனத்தை சேர்த்துக்கணும். இங்க ஞானம் ஆத்மாவில் இருக்கிறதே ஒரு நிமிஷம்தான், இது செய்யக்கூடிய விஷயமும் இல்லை புரிஞ்சுக்கிற விஷயம். புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு நீங்க என்ன உட்காந்து கொண்டேன்னு சொன்னேன்னு, இந்த டெஸ்க் எடுத்து அங்கே போகணுமே நீங்க உட்காந்து இருந்தா போட முடியுமா, அது கையால் எடுத்து உங்களுக்கு போகணும். சிலது கிரியினால சாத்தியம், சிலது வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது தான் சாத்தியம். அதனால வித்தியும் அக்னிஷ்டோமங்கிற கிரியும் ஒன்றும் பண்ணாது, அது வேற விஷயம், இது வேற விஷயம். இது வரும்போதே பூர்ணமாக வருது. இந்த இடத்துல ஏதாவது ஃபில்லப் பண்ணணும்னா இந்த ஹாலில் உள்ள இடைவெளியில் வேற இடத்த கொண்டு ஃபில்லப் பண்ண முடியுங்க, சின்ன ஓட்டை இருந்தால் அதில் ஒன்றும் மண்ணை அடைக்கலாம். இந்த ஹாலில் ஏதோ ஹோல் விழுந்திருக்கு நான் அடைக்கிறேன்னா பைத்தியம் பூர்ணம் அதகா பூர்ணம் விதம். அந்த ஞானம் வரும்பொழுதோ இந்த வித்தியானது பூர்ணமாகவே இருக்கிறதுனால இதை பண்றவன் ஒத்தும் பண்ண வேண்டிய வேலை ஒன்றும் இதனால் அடைய வேண்டிய பலன் ஒன்றும் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இதையும் சேர்க்க முடியாது. பாலையும் திகாட்சியும் டீ, இந்த டீல ஒன்று போட்டு திப்பு டீ எல்லாம் சேர்க்கலாம், ரெண்டு சொட்டு விஷத்தை கலந்த முடியுமா எப்படின்னு கேட்காரதுக்கு, வித்தியும் கர்மாவுக்கும் நேர் விபரீதம். அதனால நீ சொன்ன உதாரணம் தெரியல, திருஷ்டாந்தோ விஷமோ ஹரே, ஒரே நிலையில இருக்கிற ஆத்ம பலம் ஞான பலத்துக்கு இந்த கர்மாவை போல கர்மாவை இந்த கேள்வி கொண்டு என்ன குட்டிச்சவராய்க்கீங்க. பாட்டில மூடினப்புறம் மூடினோன்னு நிறுத்தினோம், மறுத்துறீங்களேன்னா லூஸ் போனா போடும், அப்புறம் நீங்க முடியவே முடியாது. இந்த கர்மா எல்லாம் உடனே முடியணும், அதுலேயே இருந்தாலே மாதிரி சுத்தி விட்டு போட்டோம் கையில் தான் நிறுத்தவே இல்லை, ஆட்டோஸ் ஆகுங்களே மறுநாள் என்ன கல்லூரில்தான் இருக்கும் அது காஞ்சி காஞ்சி. இந்த யாரோ ஒரு தெரியாது அப்பா பட்டுற மாட்டு ஒன்று வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெண்ணையை வாங்கி அடிச்சு வச்சாலாம், எப்பா இறக்குறதுன்னு தெரியாம மொத்தமாக வரண்டி கிளிஞ்சல் எடுத்து வச்சாலாம் கதை சொல்லுவாங்க பாட்டுங்க, ஊர் ஒருத்த அடங்கின போய் கிளிஞ்சல் இருக்கு. இதெல்லாம் ஒரு கதை கடந்த காலத்தில் இல்லையா, என்னடி இல்லை நீ எப்போ இறக்கணும்னு தெரியல, ஓசாடங்கினப்புறம் இறக்குன்னு சொன்னால் நான் ஊர் ஓசாடங்கினப்புறம் நினச்சி விட்டேன், வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தேன், சத்தம் வந்துட்டே இருந்து ராத்திரி 11 மணிக்கும் காற்றாக 7 மணி 11 மணிக்கு அந்த வெண்ணெய் காஞ்சி என்னடி பண்ணேன், அந்த கிரிஞ்சல் ஒன்று இருந்து அதை எடுத்து வச்சிருக்கேன் 2 கிலோ வெண்ணெய் காய்ச்சினதுன்னு இருக்கணும்னு அதில் குரண்டி எடுத்து வச்சுருந்தா. மறுநாள் ஸ்ராத்தான் அந்த மாமியார் வந்தா, இது வந்து சேர்ந்து ஏணி எண்ணெய் காய்ச்சி கிழிஞ்சல் அடிச்சாலான்னு ஆகும். ஒரு படம் கொடுத்து ஆறு சொன்னாலும் 10 மணம் கொடுத்து உடைய சொன்னாலும் ஆறு ருஷோர் முனே யோகம் கர்ம காரணம் சரி யோகாரூபத்து தத்தியம் இதெல்லாம் கீதையில ஸ்பஷ்டமா இருக்க எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சதா இருக்க, இதுக்கு அதுக்கும் ஏன் வச்சா கூட இருக்காரு.
அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தை 23 அன்யகர்மோபிரம்மணம் அத்யஸ்தோமத்வபேக்ஷேதே வித்யா அன்யத்கிமபேக்ஷதே. ஒரு பயிர் பண்றான், இல்ல ஏதோ தொழில் பண்றான், அதுல இருந்து ஒரு பலன் ஏற்படணும். அந்த பலன் ஏற்படுவதற்கு இன்னும் 2-3 ஆட் பண்ணாதே சீக்கிரம் வரும் சொன்னா பண்ணலாம். புதுசாக அடைய வேண்டிய பலன் ஒன்று இருக்கணும், பிரயோஜனம். ஏன் ரிசல்ட், அந்த ரிசல்ட். இப்போ இந்த வெஞ்ச தூக்குறதுக்கு 2 பேர் தூக்கலாம்னு வச்சுங்களேன், சுலபமா தூக்கணும்னா 4 பேர் வரணும்னா இல்லையா? அது மேல என்னெல்லாமோ புத்தகங்கள்லாம் இருக்கு, அந்த புத்தகங்கள்லாம் இருக்கே தூக்க முடியும். ஒண்டியானாலும் 4 புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு தூக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி சாய்ஸோ ஆடிங்கோ இதுல முடியும். நம்ம ஆத்ம ஞானங்கிறது சொதகா ஏற்கனவே இருக்கு, பலனே இல்லை. அது இதை ஆட் பண்றேன், அதை ஆட் பண்றேன், உண்டு பண்றேன்னு எதை உண்டு பண்றது? ஆனா இந்த இடத்துல பத்தி ஸ்பேஸ் உண்டு பண்றேன் கையா ஆட்டினா மெட்ராஸ் செல்ல வந்து அட்மிட் பண்ண வேண்டியதான். ஸ்பேஸ் இருக்கிறதுனாலதான் கை சுத்தல. நான் அப்படி கை வச்சு ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் பை மீ, ஆர் கிரியேட்டட். எப்படிதான் முடியும்? ஏற்கனவே இருக்க அந்த வஸ்து, இருக்கிற வஸ்து என்ன பண்ண வேண்டிய இப்போ அது மாற்றவும் முடியாத. அதனாலதான் கிருஷி முதலிய வேலைகள்ல டிராக்டரால விழலாம், சாதாரணமா கலப்பை நார விழலாம், 10 பேர் வச்சுன்னு விழலாம், இன்னொரு 5 பேர் சேர்த்து இருந்தா ஒரே நாளில் வேலை முடிஞ்சு விடும், அதெல்லாம் பண்ணலாம். ஒரு வேலையாகி வேலை முடிஞ்சு அதனால ஒரு ரிசல்ட் வருதுங்க. அந்த இடத்துலதான் கர்மாவுக்கு உபபிரம்மணம். ஒரு பெரிய டிராக்டர் ஒண்ணு இருக்கு, அது ஒரு தரம் போட்டையில 100 பேர் வேலை செய்யணும்னாலும் அது வாங்கிக்கலாம். உபபிரம்மணம் இதெல்லாம் எங்க பண்ணலாம்? டூயிங் சம்திங் ஒன் கேன் ப்ரொடியூஸ், ஹாவ் டு ப்ரொடியூஸ் சம்திங் இருக்கா? இங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் நாளைக்கு பிரம்ம தசமஸ்தம் சீங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இவன் ரயில்வேயும் வெளியூர் போட்டு வரணுமா? நானே 10வதா இருக்கேன், ஏமாந்து கனெக்ட் பண்றேன், வந்தவர் நீ தான் 10வது இந்த ரெண்டு புரிஞ்சுக்கிறது என்ன பண்ண நீங்க? இப்போ ஞானத்துல எல்லாம் ஆட் பண்றது இல்லையா? முடியவே இல்லை. அக்னிஸ்தோமன் அப்படி இல்லை, அந்த யாகமானது இப்படி இருக்கு. நாளை சேர்த்தோன்னு பெருசாகும். இது சுதஸ்தித்த பலமா இருக்கிறதுனால கிம் அந்நது அபேட்சது, வேற எதையும் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது. அப்புறம் அண்ணா அக்னிஹோத்திரம் தசபூர்ண மாசம் நித்திய கர்மா அப்படிங்கறதெல்லாம் பண்ணலன்னா என்ன அவனுக்கு பாவம் வரும்னு சொல்லிருக்கோம். அந்த பாவம் வந்ததுன்னா அந்த மோசத்தை கெடுத்துரும் மொழி. புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. இங்க நம்ம தைத்திர உபநிஷத்துல ஏகதும் ஹவாவன தபதி இமஹதும் சாதுனா கரமம் இமஹம் பாபம கரபமிதி அப்படின்னு தத்துவஞானியுடைய நிலையில அவருக்கு எந்த விதமான மனக்லேசமும் கிடையாதுல்ல. ஒன்னே ஒண்ணு இருக்கணுமே, என்ன என்ன என்ன, நம்ம எல்லாருக்கும் உயிர் பிரியும் போது இவ்வளவு நாளா பொய் சொல்லாதே, வறண்டாதே, திருடாதே அப்படின்னு சொன்னாலே இவ்வளவும் பண்ணிக்குவோமேன்னு ஒரு வருத்தம் வரும். ஏன்னா யமதூதன் வந்து எங்க மிரட்டுறான். அப்புறம் நல்ல காரியங்களுக்கு போங்கோ, டொனேஷன் கொடுங்கோ, செங்கல் செஞ்சு பங்கு தூங்கோ, நல்லதெல்லாம் சொன்னா பண்ணாம போயிட்டேனே, நல்லதை பண்ணாம போயிட்டேனே, கெடுதல்லாம் பண்ணேனேன்னு அந்த டயத்துல போய் வரணும். இந்த ஜெயிலில் கொடுத்து உரைக்கிறச்சு ஏண்டா திரும்பணும்னு அந்த பையன் போகணும்னு என்ன தான் வெளியில வந்தோன்னு இல்லை, அங்கேயே ஒரு கம்பி பிடிங்க உள்ள டயட் பண்ணிட்டுதான் ஜெயிலே போட்டேன். இதெல்லாம் நிறைய கதையில நான் நேரம் பார்த்துருக்கேன். நேரம் இந்த வயதான சும்மா இருக்க முடியாது, அங்கே போய் ஏதோ கஷ்டம் பண்ணிருக்கேன். அங்கே ஜெயில ஒரு ஓட்டை பண்ணி கண்ணும் வாடுறேன் வரவா முடியாது. முடிஞ்சுக்கிறான் சொல்லு கேசம் உள்ள சிம்மாச்சு கொண்டை போட்டுக்கிறான். இந்த வழிகத்துல காரணம் என்ன பண்றதுங்கிறீங்க? ஆசாமியே இல்லை, ஒரே அப்படி
யாருக்கு சொன்னதை யார் எடுத்துக்கணும்? நீ கேட்கிறார அதிகாரி வேதவியோ ஏண்டா நீ வந்து அஜ்ஞானியா இருக்கு, இது பண்ணணும் அது பண்ணணும் அதை வேணும் இது வேணும்னு நினைச்சிருந்தே இவன் தானே ஸ்வயம் திருப்தா பரிபூர்ணோஸ்மி அப்படிங்கிறதுனால நிலைமையான அத்வைத ஞானம்னா என்ன எழுதி படிக்கிறதா? நீ நிலையில இருக்கிறவங்க இந்தனோ அவனோ வந்து மிரட்டா நிச்சயமா பண்ணேன்னு எவன் எங்க இருக்கான் கூப்பிடு அவன் இங்க பின்னா குச்சாட்டி கூப்பிடணும்னு நாம தான் சத்த நாளை உங்க பயன்படுத்தி நான் பேசிக்கிறேங்க. அப்படி ஒரு தைரியம் வந்திருக்கு இந்த உடம்பு இருக்கல அத்வைதத்தினால இல்ல, அது ஒரு நிமிஷம் டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் போலீஸ்கார் தான் கூப்பிடு நான் பேசி மந்திரியா நான் பேசிக்கிறேங்க. ஏன்னா ரெண்டு மூணு சூக்கே தெரிஞ்சுக்கான். எப்ப பயப்படுறது? அந்த குழந்தை வரைக்கும் பயப்படுறேன். அப்புறம் சொன்னா நான் ரெண்டு கண்ணனை புடிச்சு கொடுத்துடுறேன், ரெண்டு கண்ணனை புடிச்சு கொடுத்துறேன்னா என்னது? எல்லாம் நம்ம மிரட்டி 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 நல்லபடியா வந்துக்கோ வச்சிருந்த நான் உங்க கண்ணை எடுத்துக்கிறேன். பிறக்கத்தையும் எல்லாத்துக்கும் ரொம்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ பூர்ண வஸ்துவில தூங்கினவனுக்கு பிரத்யவாயம் இங்க இருக்குங்கிற பிரத்யவாயம்னா பண்ணலன்னா தவறு. அதர்வைஸ் இங்கிரிமெண்ட் வில் பி கட் அப்படின்னா இங்கிரிமெண்ட் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீயே தேண்டான்னு இங்கிரிமெண்ட் கட் பண்ணுவோம் நாங்க பண்றோம். நிஸ்கிருகத்து தினம் ஜெகத்து ஒன்னே எதிர்பார்க்கறதுல நீங்க எரிஞ்சா மன்றவை கை கட்டணும். அது சொல்றா பிரத்யவாயு தத்தீவ எஸ்ய அகங்கார இஷயதே அகங்கார பலார்த்தித்வே வித்யேதே ந ஆத்மவே வினா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் 24. நான் என்ற எண்ணம் உடலிலும் உடம்பிலும் இந்திரியங்களிலும் யாருக்கு ஈகோ இருக்கோ அவனுக்குத்தான் இதை பண்ணணும் நன்மை அடைவாய், இதை பண்ணக்கூடாது தீமை வரும். டூஸ் அண்ட் டோன்ஸ் யாருக்கு? இப்போ இந்த ஆபீஸ்ல இப்படி எல்லாம் நீங்க இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டு கையில கொடுக்குறானோ யாருக்கு? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனுக்கு. எனக்கா இந்த அகங்காரங்கிறதுக்கான ஜுரம் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா மூணு வேலைக்கு போட்டுக்கணும்னா இவருக்கு ஜுரங்கிற ஊர்லயே இவர் இல்லை இவர் இருக்கிற ஊர்லயே ஜுரம் இல்லைங்கிறோம் அந்த டேப்லெட் எதுக்காக போட்டுக்கணும்? You have to take something. எனக்கு ஒரு ரிமூவலும் இல்லை ஒரு ஆடிங்க இல்லைன்னு அப்புறம் இவன் என்ன பண்ண சொல்லணும்? இந்த செவடை வந்து சங்கீத கட்சியர் வேணா கேட்க மாட்டான் வேதாந்த உபன்யாசத்து வரலாம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கேட்க மாட்டேன். இப்போ நம்ம கரண்ட் கட் ஆகிட்டு தான் எதை பற்றி கவலை பண்ணல டிவி கட் ஆகக்கூடாதுங்க ஏண்டா அதே கவலைன்னு ஓடுறது. இல்லை சார் கிரிக்கெட் பார்த்துருந்தோம் ஒன் டே மேட்ச் எப்படி இருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கா எதை வேணா அவ்வளோதான் கிரிக்கெட் பார்க்க நிறுத்த முடியாதுண்ணா பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. அதனால ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு ஒண்ணு இல்லைன்னா ஆயிடுவீங்க. நீங்க ஆளே இங்க குளோஸ்னா அகங்காரங்கிற அகம் ஆளே குளோஸ் இவர் இனிமே எதை எடுத்து என்ன துணியாந்து யார் புண்ணியம் யார் பாவம் ஆளே இருக்கு. யாருக்கு நான் என்ற ஐகோ அகங்காரமானது பலமாக இருக்கோ அவனுக்கு அதை பண்ணலன்னா தவறுன்னு வரும். இந்த ஆலோசனை வேலை பார்த்து சம்பளம் வாங்கும்போது 10 மணி மீட்டிங்க வந்தேன்னா உடனே சீட்டை கேட்பான். ஒரு ஆபீஸும் இல்லை ஒன்றும் இல்லை நான் தான் சர்வம்னு வந்தவனுக்கு யார் சீட்டை கேட்கிறதுன்னு நினைப்போம். எவனையும் இவங்கிட்ட பயப்படணும்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் ஒரு ஆளே இல்லை அது ஒன்றும் இல்லை இன்னது வேணும் அவனிடத்துலேருந்து எனக்கு வேணும்னா தான் நீங்கள் கெட்ட பண்ண விட்டுரு. எனக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைன்னா நீங்கள் போட்ட செட்டு திட்டத்துக்கு நான் என்ன கெட்டு விடுறது? கலார்த்தித்தம் இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும்னு ஆசை சொல்லி நமக்கு இட் டூஸ் அண்ட் டோன்ஸ் அவசியம் இல்லையா? அதனால தான் நிஷ்காம கர்ம யோகம் பண்ணும் உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு கீதையில் சொல்றதே இருக்கா தான். நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னா அப்புறம் யாருக்கு என்ன பயப்படுறதுக்கு எங்கே இருக்கு? பலாட்சிக்கும் அகங்காரம் இது ரெண்டும் ஆத்மாவை ஏகம்னு உணர்ந்தவனுக்கு கிடையாதுன்னு இருக்கேன்னா உணரலை. நான்கிறவன் உண்மையா புரிஞ்சதுக்கு அப்புறம் உடம்புல நான் என் உடம்பு பெருசுங்கிற எண்ணம் வரும். இது ஈகோவே அபவுட் வாட் வருது தெரியுமோ ஆத்மா பத்தி வர இந்திரியம் சரீரம் ரூபம் கேசம் பதவி பெண்டாட்டி வீடு வாசல் காரு இப்படி
உங்களை தவிர எது இருக்கோ அது என்ன போல யாருக்கு இருக்குன்னு அகங்காரம் இருக்கு. நிதிய ஒருத்தவர் நினைச்சிருந்தவங்களுக்கு தான் வரும். உரையாடல் எங்க வரும்? வரவேற சின்ன குழந்தைகளுக்கு நான்கு என்னன்னு வர இல்லை, ரொம்ப பச்சை குழந்தை. இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து சொல்றது ரொம்ப கீழே பச்சை குழந்தைன்னு சொல்றவங்க கிரீன் சைல்டு இல்லை பச்சை குழந்தைன்னு டிரான்ஸ்லேஷன் நான் பண்றது பச்சை குழந்தைன்னு கிரீன் சைல்டு பார்த்தா தெரியுதுவே இருக்கு. இளம்பட்ச குழந்தைங்க அப்புறம் அது கலைஞர் மாதிரி இருக்குங்களா? இல்லை, இந்த ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் புத்திச்சு ஒரு பண்ணவே இல்லை. அந்த நேரம் அவங்களுக்கு அவா ரசிக்கணும். அகங்காரங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ப்ராப்ளம். நான்கிற என்ன இருக்கிற வரைக்கும் பை இந்த கையை பிடிச்சிட்டு இருக்க வாழைப்பழம் விடாது குழந்தைக்கும் போது நான்கிறது போயிட்டுதான் முக்தி. கையிலே காணா பழம் அறிவு பதில்களுக்கு இதுதான் முக்தின்னு பேர். இந்த முக்திக்கு நீங்க ஒன்றும் பண்றது இல்லை. நீங்க நான்கிற எண்ணத்தை உடல்லேருந்து விட்டுட்டேன்னா கர்மாவெல்லாம் இல்லவே இல்லை. அந்த வச்சிருந்துக்கிறவங்கன்னா அது இல்லை. அதான் சொல்ற இந்த புண்ணுல ஏதோ நம் மஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிஞ்சர் ஒட்டின் இருக்கும். கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுன்னா பிஞ்சருக்கே அந்த பஞ்சுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம எங்க பிரயோஜனம் போயிடும். அப்படி போகக்கூடிய ஸ்டேஜில் இருக்க மறுபடியும் ஒட்டினா ஒட்டவே ஒட்டாங்க. நாங்கள் மறுபடியும் ஒட்டி பாருங்க லாஸ்டர் கிச்சுட்டு மறுபடியும் ஒட்டும் ஒட்டவே ஒட்டவாயிவேகார இஷ்யதே அகங்கார பலார்த்தித்வே. இந்த ரெண்டு நான் என்ற எண்ணம் உடல் உறப்புகளிலும் தன்னிடத்திலும் இருப்பவனுக்கும் இது வேண்டும் அது வேண்டும்னு பலம் இருக்கிறவனுக்கும் தான் இந்த கர்மா பண்ணணும், இந்த பண்ணாட்டா தப்பு, இது பண்ணினா நன்மைங்கிறதெல்லாம் என்ன ஆத்மவேதினா. ஆத்மவேதின்னு யாரு? திவேதி, திரிவேதி, சதுர்வேதி மாதிரி ஆத்மவேதின்னு பேர் வச்சுக்கிறதா? ஆத்மானந்தான் நான் பேர் வச்சுக்கிட்டேன் தேவைப்படுவேன். ஆத்மாங்கிற ஏகத்துவத்தை பூர்ணத்தை உணர்ந்தவர்கள் அவளுக்கு பலார்த்தித்வம் இல்லை, அகங்காரம் இல்லை, கர்மாவை கொண்டு வர்றதே முடியாது. என்ன பண்ணணும்னா ஆத்ம தத்துவ ரீதியாக ஆறுக்கும் வழி பண்ணணும். அதுக்கு என்ன வழி பண்றது? வழியெல்லாம் இல்லை. அதை மூடி மறைச்சிருக்கக்கூடிய நான் எனதுங்கிறதான ஆரோக்கியமான அதாவது சூப்பர் இம்போசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். தஸ்மாத சம்சார கினி விருத்தையே பிரம்ம வித்யா விதானாய பிராரப்தா உபனிஷத்யம். வேணு சொன்னதுல ஏகத்தின் ஞானம்தான் வேணும், கர்மாவெல்லாம் மோட்ச பரியந்தம் போகாது, டெம்பரரி ரிலீஃப், அந்த ஞானம் வந்தப்பறம் இதெல்லாம் கிட்டக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த ஞானமானது நமக்கு அறியாமை அல்லது இல்யூஷன் தவறான அறிவு அது ஏற்பட்டதுனால உண்மை தெரியல. கயிறு ஏன் தெரியல? பாம்பா தெரிஞ்சதுனாலேன்னு முதல்ல சொன்னோம். பாம்பா தெரியும்போது கயிறு தெரியும் என்ன? இந்த இத தாமரப்பூ மாதிரி பாக்குறவனுக்கு ஆகாசம் ஷேப்லெஸ் தெரியுமா? ஷேப்லெஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷேப் இருக்கிறச்சு ஒன்னும் மாறலன்னு அப்புறம் புரிஞ்சிடும். அதனால உன்னை ஒன்று மறைக்கிறதுன்னா நிஜமாகவே இன்னரன்ஸ் சொல்றோம், சூப்பர் இம்போசிஷன் சொல்றோம், ஆத்மா நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியுது. தவறாக மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு தீரி சரியானபடி தெரியாததுனால மாற்றி புரிஞ்சுந்தாங்கிறது இருக்கவே இருக்கு. மாற்றி புரிஞ்சதுக்கு அப்புறம் சரியானபடி இருந்தது தெரியவே தெரியாது. யானையை யானையா பார்த்தப்புறம் அது வந்து மண்ணுங்கிறது மறந்து போயிடும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முகை மறைத்தது அஜ்ஞானம்னு சொல்லியிருக்கேன். நான்கிற பரமாத்மாவை மறைத்தது ஆகாசம் முதலே பஞ்சபூதங்கள். சூப்பர் இம்போசிட் திங்ஸ் வந்து இந்த மறைக்கணும். சூப்பர் இம்போசிட் திங்ஸ் எப்படி வந்ததுன்னா ஒரிஜினல் நமக்கு வித்வுட் ஹேவிங் தட் நாலேஜ் அது என்னதுன்னு தெரியாதுனால இது வேற விதமா தெரியும். கயிறு கயிறுன்னு தெரிஞ்ச பாம்பு ஒரு மன்ன அது ஒரு விதமாக தெரியுமேங்கிறது உபயோகப்படுறது. பாம்புன்னு தெரியும் போது கயிறு தெரியவே தெரியாது. அதனால ரெண்டு விதமான மறைவு, ஒன்று வந்து ஹைலிங், இன்னொன்று ப்ரொஜெக்ஷன் பேர். மறைவு
வேறொன்றாக பார்ப்பது. இன்னும் சமகாலத்தோறும் சத்தஞானமானது அநேகத்துவ ஆரோகத்தை போகணும். அஞ்ஞான காணாய, இந்த அஞ்ஞானத்தினால வந்த சம்சாரம் அப்புறம் போயிடும். இந்த இருப்பினால்தானே பேய் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. இருப்பே போயிடுச்சுன்னா பேய் இருக்குமாங்க, பேய்க்கு இருப்பிடவே இருக்குதான். அதனால அஞ்ஞானம்ங்கிறதான பேச எடுத்துக்கோமையானால் ஞானத்தினால சம்சாரம் என்பது நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லல, விநிவர்த்தி ஆயிடுங்கிற வார்த்தையெல்லாம் ஜாக்கிரதையா கவனிச்சா அர்த்தமாகும். டீன்னு போட்டா ஸ்பெஷாலிட்டின்னு அர்த்தம், விசேஷமாக. சாதாரண கட்டணம் விசேஷ கட்டணம்னு போடலாம். பெரிய தமிழர் தெரியல, தமிழ் இல்லைன்னு தெரியல. சாதாரணங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம், சாதாரண கட்டணம் பேருந்துன்னு போடலாம். பேருந்து ஒண்ணுதான் தமிழே வெளியே. அப்ப சாதாரணம். அப்போ பிரம்மவித்யாங்கிறது வந்துவிட்டேயானால் இந்த சம்சாரங்கிறதான அறியாமையினால் போன்றது இல்லவே இல்லை என்று புரியும் அர்த்தம். பேரம்பு வருகிறார் தெரிந்தவுடன் பாம்பு விலகி விடுகிறது, விசேஷமாக விலகுகிறது. விலகவே இல்லை, ஏன் இல்லவே இல்லை. அதுதான் இந்த ஈ விமுக்தி. இதுனா ஒரு விசேஷம் உணராததுனால ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா என்பதை போற்றுவதற்காக, போற்றுவதென்ன புரிய வைக்கிறதுக்காக எம் உபனிஷத்து பிராரப்தா. பிராரப்தானா ஸ்டார்ட்டட்னு அர்த்தம், தலைநிலையில் அர்த்தம் இல்லைங்க. பிராரப்தம் தான் என்ன இன்னும் சார் அவர்களுக்கு பிராரப்தம் இருக்கு. 25 வருஷமா கொடுத்தல மாட்டேங்கிறா, இவரை கேட்டாலும் சொல்றா, அவளை கேட்டாலும் சொல்றா. இப்ப யாருக்கு பிராரப்தம்னு தெரியல. இல்ல ஒன்னால நான் கேட்டேன், என்ன நீங்க கேட்டேன், 25 வருஷம் இதுதான் புரிஞ்சிருக்கும். உங்க போய் கிடையாது இல்லைன்னு. இத்தனை வருஷமா என்ன புரிஞ்சுங்களா? குப்பை கொட்டி தீர்வு சொல்றான்னா 25 வருஷம் கொடுத்தன மாட்டேனே ராமா. நீ வந்து இப்படி நான் ராவணனை நினைச்சிருப்பேன் நினைச்சிட்டு என்ன புரிஞ்சுக்காம நீ இருக்கியே, நான் நெருப்புல விளையாடுதான் ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க. அதனால ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா சீதைக்கே ஒரு கஷ்டம் வந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு தான் என்ன வரும் பேசிட்டு. அதனால பிரம்ம வித்யா விதானாய, நீ யார் என்பதை நன்கு உணர்ந்து பூர்ண வஸ்துன்னு சொல்வதற்காக உபனிஷத்து பிராரப்தா வெளிப்பாட்ட வேதம் ஆரம்பிச்சிருக்கிறது. வேதாந்தம் எல்லாம் சதேருபணி பூர்வத்து உபனிஷத்துனா என்ன அர்த்தம்னால் அதே சொல்லுவார். 26 ஸ்லோகம் சதேருபணி பூர்வத்து பிரிச்சோபனிஷத்தவே மந்தீகரண பாவாச்ச கர்ப்பாதே சாதனா ததா. தகுந்த ஒரு ரூட் அது விலகுதல் அழிதல் தோற்றமே இல்லை என்று புரிதல், மூணு அர்த்தம் தகுங்கிற ரூட். இந்த அகம் ஏகையேவ அத்விதீயா பூர்ணஹா, நான் ஒருவனே இருக்கிறேன் பூர்ணானந்த வடிவம்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் நகர்ந்துடுறது. தூக்கத்துல எங்க போச்சுலாம் அந்த இடத்த ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கத்தை போய் மோட்டன்னு சொல்லலன்னா இப்போ தூங்கும்போது என்ன நடக்கிறதுங்கிறது வித்தியாயிக்கிறது இல்லை. ஒருத்தர் நான் இங்கே என்ன இல்லையா இருக்கேன், உன் ப்ராப்ளம் இல்லை அங்கே போச்சு, உங்கள்கிட்ட இருந்தால் அது எங்கே போகும். இப்போ இப்போவே அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஏதோ எழுந்துருச்சு இல்லைன்னு எங்கேயா கூலி தண்ணி மனதை கொண்டு அதில் கனெக்ட் பண்ணலன்னா டிவியில் இந்தியா விளையாடும் போது எல்லாம் சிக்ஸர் நிறைய அடிக்கிறான் தட்டுக்கிட்டு அப்படிங்கிறச்சு உங்களுக்கு கழுத்துலேருந்து நகை எடுத்தாலும் தெரியாது, கேட்டா கூட எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா அப்படின்னா கவனம். இப்ப என்ன ஆச்சு, இங்க நடக்கிறதுனால உங்களுக்கு அஃபெக்ஷன், நீங்க அஃபெக்ட் ஆகல, நடக்கிறத நான் நினைச்சு இந்த மனசு கொண்டு போய் விடுறதுனால ஆபத்து. நீ அதை பத்தி கவனிக்காத, இங்க பாருங்க சொல்லுவீங்க. கவனம் தான் ஒன்று, அந்த கவனத்தை பூரா ஆத்மாவில் கொடுத்து விவகாரத்தை பூரா உலகத்தை கொடுக்கணும்.
நாம் உலகத்துல போற கவனத்தை கொடுத்து ஆத்மாவில மணி நேரம் காமனி விவகரிக்கிறோம். Your attention should be on your self consciousness. And இப்படி இப்படி போயிடலாம், go and come. பூஜை பண்ற மாதிரி நாம் சந்தியாசம் அட்டன்ஷன் இல்லாத பஞ்சாயத்து தண்ணி வேகமா கொட்டி தட்டும் போது கவனம் போது ஆபீஸ்ல என்னாச்சோ ஏதாச்சோ ரன் என்னாச்சோ கிரிக்கெட் ஸ்கோர். அப்போ நீங்க ஒன்ன பெருசா நினைச்சா அதுல கவனம் நிற்கிறதா இல்லையா? அந்த கவனம் போல நிற்க வேண்டியது ஆத்மாவில. எமேவையே அப்படிங்கிறாருவார். அதனாலதான் உப்ப நீனா சிற்றங்க வந்து நிதரா வரலையே இருந்து யார் இந்த ஞானத்தை பழக்கப்படுத்திக்கிறானோ அவனுக்கு இருந்ததான கஷ்டங்கள் விலகிறது, வரப்போற கஷ்டங்கள் காப்பாடுறது, இவன் இறந்தானேயானால் பிறவி என்றதான ஒரு செயினானது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுறது அப்படிங்கிற அர்த்தத்துல உபரிபூர்வக அதே விசரண கட்சியவசாதனார்த்தத்துவாதம் சொன்னதுங்க சொல்றாரு. அதான் வியாக்கியானத்துல ஜிஜாசோஷ உபசன்னிதே நிச்சயேன பிரம்ம கமயதி. உங்க எங்கேயோ இருந்தவன பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கமனம்னு ஒரு அர்த்தம். நீ யாரோ ஆளு செத்து போயிட்டவன் நினைச்சிட்டு இருக்கான் பத்தாவது பேர்வை தன்ன. ஏன்னா பத்தாவது பேர்வை காணும்னு சொல்றான் இவன் தானே. செத்து போனது யாருப்பா இந்த பத்தாவது ஆளு? சத்துமசி தசமஸ்தமசின்னு ஒண்ணு வந்தது யாரு? இவன் தான். எங்க போனா எங்க வந்த அசுனே டிராக்ஷனுக்கு வந்து எனக்கு வேடிக்கை பண்ற மாதிரி எங்க போச்சு எங்க வந்து மறைஞ்சாரோ அங்கே கிருஷ்ணர் இருக்காரு அங்கிருந்து வந்தாருன்னு இருக்க கோபிகா இருக்குல்ல வேதாந்தம். தாசா மாவீர பூச்சோரிமானம் காண்புஜா நீ எங்க போன கோவில் எங்கன்னா இருக்க நீங்க வந்து கவனத்தை செலுத்தல. அதனால நம்ம சொரூபம் இருக்க ரொம்ப ஆத்ம விஷயம். இத உபனிஷத்துங்கிறது இது நல்லா புரிய வைக்கிறது. அது ஏன் உபனிஷத்துங்கிறது இது புரிந்த உடனே இத்தனாளா இருந்த உபதிரவங்கள் இல்லவே இல்லை என்று நன்கு புரியுது. அதுக்கப்புறம் மறுஜன்மா வேணும்னாலும் கிடைக்கிறேன். ஏன்னா கர்மாவில் முடிஞ்சு வச்சேன். ஆபீஸுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ல செட்டிலைட் பண்ணி கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அந்த டீ பார்க்கு உட்காரு? காசு கொடுத்தோட அவனு கொடுக்க மாட்டோம். போறதும் போறதும் குறைச்சிடணும். வேற ஏதோ கிடையாது வேணா பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். முடிஞ்சு போனதுவே நமக்கு என்ன சம்பந்தங்கிறாங்க. கம்ப்ளீட் வயிற்று வந்தப்பறம் சீக்கிரம் தெரியும் தலைலாம் பெயிண்ட் போடும். எப்ப எதை உபயோகிக்கணும்னு தெரியல. அது ஒரு பெரிய கஷ்டம். கதே பணி பூர்வத்தை குபினா இதெல்லாம் ஜாக்கிரணும். குறிப்புன்னு ஒரு பிரச்சனையும் வரும். அந்த அர்த்தம் உபனிஷத் உபனிஷத உபனிஷதான் சப்தம் சொல்ல முடியும். ஜாக்கிரன் அப்படி போறது. அதனால உபனிஷத்துங்கிற பேர்டு நிறைவானது எதை நாம் உணர்ந்தால் நமது பிராபலங்கள் அடியோடு சால்வ் ஆகுமோ அப்படிப்பட்ட ஞானத்துக்கு உபனிஷத்துன்னு சொல்லுது. உபனிஷத்துன்னு புத்தகத்துக்கு பேர் இல்லை. புத்தகத்துக்கு ஏன் பேர் வந்தது? இதை படித்தால் அந்த அறிவு வரத்துக்கு வழி இருப்பதனாலும் லாலுடையில பிறந்ததுனால லாலுடைய ஜெயராமன் பயணம் சொல்லாம் லாலுடி பயணம் ஊர் சிரிக்கிறதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியான ஊர்லாம் சிரிக்கிறது குழந்தையில அம்மனுக்கு வந்து அப்படின்னா எல்லாரும் கைவிட்டு சிரிப்பாங்க ஊரெல்லாம். அது மாதிரி ஊர் சிரிக்கிறதுன்னா ஊர்ல உள்ள மக்கள் அர்த்தம் முடியும். இதுபோல இந்த ஞானத்தை எந்த புத்தகம் படித்தால் நாம் முதல்ல ஸ்டெப்ல ஏறி புரிஞ்சுக்கலாமோ, படிச்சிருந்தாலும் மட்டும் புரிஞ்சுக்க முடியாது, படிச்சத பிராக்டிஸ் பண்ணா புரிஞ்சுக்கலாமோ. டாக்டர் படிச்சிருந்தாலும் பெரிய வைத்தியம் பண்ண முடியுமா பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிரசமம் உபோத்காத பிரகரணம் அப்படிங்கிற பிரகரணம் பத்து முடிஞ்சிருக்கு.